இந்த வீடியோல நம்ம ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணி எப்படி சினிமாடிக் ரேஞ்சில வீடியோ எடுக்கலாம்ன்றத பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போன்ல இருக்கிற மேக்ஸிமம் அவுட்புட்டை எடுக்கணும். அதனால வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எதையுமே ஆட்டோல ஆட வேணாம், எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். போனை பொறுத்தவரையும் வீடியோகிராஃபில பெருசா நம்மகிட்ட எந்த கண்ட்ரோலுமே இருக்காது. ஷட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும், அடுத்தது ஐஎஸ்ஓ, அடுத்தது ஃபோக்கஸ், இது மூணு மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அப்பர்ச்சர் நம்ம போன்ல சேஞ்ச் பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு போன்ல மட்டும் அதோட அப்பர்ச்சரை சேஞ்ச் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. அது எந்த போன்ல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட போன்ல மூவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணோம்னா எல்லா செட்டிங்குமே நம்ம மேனுவலா கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா எக்ஸ்போசர் மட்டும் ஆட்டோல வச்சிடவே வச்சிடாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி வீடியோ எடுக்கவே முடியாது. அதுக்கப்புறமும் உங்க போன் சப்போர்ட் பண்ற ஹையஸ்ட் குவாலிட்டி வீடியோ வச்சுக்கோங்க. இப்போ 4K சப்போர்ட் பண்ணுங்கன்னா 4K 60fps வச்சு ஃப்ரேம் ரேட்டும் உள்ளதே ஹையஸ்ட் வச்சுக்கோங்க. அப்பதான் ஸ்லோ மோஷன் பண்ணாலும் ஃபுட்டேஜ் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். முடிஞ்சதும் இந்த மாதிரி பி ரோல்ஸ் எல்லாம் எடுக்கும் போது அதிகமா ஸ்லோ மோஷன் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்ததான் டைம் லாப்ஸ், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வீடியோ மோட்லாம் யூஸ் பண்ணி எடுத்தோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது மாதிரி கேமரா மூமெண்ட்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.